புதுக்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 10 நாட்கள் கொண்ட பிரம்மோற்சவ விழா மோடி ஜெயந்தி 2020 விழாவாக கொண்டாடப்பட்டு தபசுமலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் காவடி எடுத்து அபிஷேகம் அர்ச்சனை நடைபெற்றது. புதுக்கோட்டையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த நாளை முன்னிட்டு 10 நாட்கள் கொண்ட பிரம்மோற்சவ விழாவாக மோடி ஜெயந்தி 2020 என்ற பெயரில் தேசிய குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணைய உறுப்பினர் டாக்டர் ஆர் ஜி ஆனந்த் ஏற்பாட்டின்படி கடந்த செப்டம்பர் 11 10 நாட்கள் கொண்ட தொடர் பிரம்மோற்சவ விழாவாக கொண்டாடப்பட்டு வந்தது. 10ஆம் நாள் நிறைவு நிகழ்ச்சியாக திருமயம் ரோடு லேனா விளக்கு அருகில் உள்ள தபசுமலை ஸ்ரீ பால தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் நடைபெற்றது. புதுக்கோட்டையிலிருந்து வேல் எடுத்துச் சென்று சிறப்பு பூஜை நடத்தி பிரதமர் நரேந்திர மோடி பெயரில் அபிஷேகம் அர்ச்சனை நடத்தப்பட்டு காவடி எடுத்த பக்தர்கள் பொதுமக்களுக்கு லட்டுகள் பழங்களுடன் பிரசாதம் வழங்கினர். மதியம் அன்னதானம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் சண்முகராஜா தலைமையேற்க மாவட்ட துணைத் தலைவர் ஏபிசிசி கணேசன் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் சரவணன், மகளிரணி தலைவி சுமதி, மாநில நிர்வாகி காவ்யா நாகராஜன், புதுக்கோட்டை நகர தலைவர் சுப்பிரமணியன், பொது செயலாளர் லட்சுமணன், திருமயம் ஒன்றிய தலைவர் முருகேசன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய கிளை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பூர் ஸ்ரீ சிவ ஞானக்கனி சுவாமிகள் அனைவருக்கும் ஆசிகள் வழங்கினார். யாத்ரா அறக்கட்டளை தலைவர் சேதுரத்தினம் மற்றும் கிராமத்தார்கள் விழாவிற்கு வருகை புரிந்து அனைவரையும் வரவேற்றனா்.